என்னுடைய வீட்டில் வந்து லவ்பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறேன். இதில் இந்த கூண்டில் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா கிட்டத்தட்ட குஞ்சுகளோடு சேர்த்து சின்ன குஞ்சுங்கள, இப்போ ஏன்னா பானையில் வந்து ஒரு ரெண்டு பானையில் குஞ்சுங்க இருக்குது, ரெண்டு ரெண்டு நாலு குஞ்சுங்க இருக்கும். இப்போ நான் பார்க்குறீங்களா மேலே கீழே, அதோட இது இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் லைட் த்ரீ, இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெஸ்ட் அவுட் ஆனது, ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு இது நெஸ்ட் அவுட் ஆனது. அதனால தான் இந்த பக்கம் நம்ம கேமரா முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னா வந்து பறந்து ஓடி மேலே போய் உட்காந்துருப்பாங்க. அதேமாதிரி அதுக்கு கீழே இப்போ நான் காமிக்க போகிறேன் இல்லையா, இது வந்து இன்றைக்கி தான் நெஸ்ட் அவுட் ஆகிருக்குது. இந்த கீழே இப்போ நான் கீழே அந்த லைட் க்ரீனுக்கு நீர் கீழே இப்போ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அது டைரெக்டாக இப்போ ஊருக்கு கட்டக்குச்சியில் உட்காந்துருக்குது, கரெக்டாக நம்மளால் பேஸ்க்கு எடுக்க முடியலங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கவர் பண்ணி கொண்டு வரேன். இது கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்குது, அதை விட டார்க் க்ரீன். இதுவும் இன்றைக்கி தான் நெஸ்ட் அவுட் ஆகிருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருக்காங்க கம்பி வேலை பக்கத்தில், நம்மளை பார்த்தும் பறந்து போகலை. இந்த கூண்டில் மொத்தம் பெரிய குருவிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 இருக்குது, ஓகேங்களா, ப்ளஸ் ஒரு மூணு குஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 இருக்குது. அப்புறம் பானையில் ரெண்டு குஞ்சுங்க இருக்குது, ஓரளவுக்கு முடி முளைச்சிடுச்சு, அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே வந்துடும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சது என்னென்னா, இந்த குருவிங்க பானையில் இருக்கும் பொழுது ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா, அந்த ஃபுட்டு கொடுக்குறது வந்து தினை கொடுக்கலாம், அப்புறம் கொத்தமல்லி இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தமல்லி இலை ப்ளஸ் புதினா இலை எல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுவோம், அப்புறம் சோளம் வச்சா நல்லா சாப்பிடும். இந்த சிறுவேறு ஊற வச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா சிறுவேறு ஊற வச்சு கொடுத்தோன்னா அந்த சிறுவேறு வந்து பசுத்தன்மையாக இருக்குது, அது கூட்டில் வந்து வைக்கும் பொழுது குஞ்சுங்களுடைய கால் ஃபுல்லாக ஒட்டிக்குதுங்க, அது வெளியே வரும்போது நடக்க முடியாது, அப்படியே பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா குஞ்சுங்க வெளியே வரும்போது குஞ்சுங்க வெளியே வரும்போது காலில் ஒரு பந்து மாதிரி இருக்கும், அது நடக்க முடியாமல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வெளியே வரும், கால் நொண்டிக்கிட்டே அந்த மாதிரி வரும். அதை எடுத்து விட்றதுக்குள்ளே அந்த பசத்தண்ணி இருக்கிறத ஊட்டி வெளியே எடுத்து விட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து தயவுசெய்து சிறுவேறு நினச்சி கொடுக்குறத தவிர்த்து கொள்ளுங்கள், அதுமாதிரி பசத்தன்மை உள்ள உணவுப்பொருளை கொடுக்கறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள்.